वेलकम बैक टू माय चैनल मिस्टर दंड सोरी इप्पा नाम इंगा वंदिरुकोम अप्पडिन पाथीना சென்னை தீவுத்திடல்ல ஃபிஷ் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டு இருக்கு 26, 27, 28 இந்த மூணு நாட்கள்ல வந்து இந்த ஃபிஷ் ரிலேட்டடான ஃபுட்லாம் வந்து இங்கே வந்து ஃபெஸ்டிவலில் மாதிரி வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி வந்து புத்தக கண்காட்சி வந்து வச்சாங்களோ அதே மாதிரி வந்து ஃபிஷ் ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து இந்த ஃபிஷ் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஃபிஷ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான பிரைஸ்லையும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கூட பார்த்திங்கன்னா பகடபாய்ஸ் நண்பரை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட தான் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெறும் 3 நாட்கள் மட்டும்தான். ஸோ அந்த 3 நாட்களில் இந்த ஃபிஷ் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டியில் கொடுத்துட்ருக்காங்க, என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத ஏடியூஸு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம மிஸ்டர் தண்டச்சோ சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ மெயினாக தான். 6 மணிக்கு மேலே வந்து கலை நிகழ்ச்சியும் வந்து பக்கத்தில் ரன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து கலை நிகழ்ச்சி 6 மணிக்கு மேலே நடக்குது. மதிய டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா செப் வந்து லைவ் டெமோ காமிக்கிறாரு, குக்கிங் எப்படி பண்ணுறாங்க. அது இல்லாமல் குக்கிங் காம்படிஷனும் நடத்துகிறாங்க. யாராவது கலந்துக்கலனாக்கா முன்னாடியே வந்து ஆர்கனைசருக்கு வந்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சீ ஃபுட்டை வந்து காமிங்க. தயவுசெய்து நிறைய ஆன்டிபயோட்டிக் ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஸோ சீ ஃபுட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீ ஃபுட் அப்படின்னு போகும்போது ஆன்டிபயோட்டிக் மிக்சட் இல்லாமல் நிறைய ஃபுட்ஸ் வருது, அதை ட்ரை பண்ணுங்கள். சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பழைய ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கு. இப்போது இந்த ட்ரிப் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஃபிஷ் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. அண்ட் வி ஹவ் காட் ஒன் அவுட்லெட். இங்கே இந்த அவுட்லெட் போட்டுட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு இது தான், மக்களுக்கு நல்லது ஃப்ரெஷ்ஷு அவருக்கு டேஸ்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அதனால் இங்கே ஒரு பப்ளிக்கு ஒரு அவர் டேஸ்ட், அதனால் நம்ம இது அவுட்லெட் போட்டு வச்சுருக்கு. ரேட்ஸ் எல்லாம் வெரி ரீசனபிள். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வேறு அவுட்லெட்ஸ் கூட இருக்குது. ஹவ் அவுட்லெட்ஸ் இன் 3-4 places. ஐனம்பக்கம், முகப்பெயர், நொலம்பூர், ஓஎம்ஆர். வி ஹவ் 4 locations நவ். ஜிங்கலாலா ஃபிஷ் மார்க்கெட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் டூயிங் த சில் ஃபிஷ் பிஸ்னஸ்.
ஸோ கைஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து திரும்பி ரைட் சைடில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாட் ஷாப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் த்ரீ டேஸ் வந்து இருக்கும் இது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாட் ஷாப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ் இருக்கும், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை வந்து எந்த அளவுக்கு நல்ல ஃபுட்டாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ஹெர்பல் சாண்ட்விச் வந்து இந்த ஷாப்பில் போட்டுட்ருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பர்கர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹெர்பல் சாண்ட்விச் ஷாப்போட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பவரபாய் நண்பரோட சேனல்லையும் கூடிய சீக்கிரமே வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபுல் வீடியோவும் போய்ட்டு நீங்கள் பாடவைஸ் நண்பர் சேனலில் வந்து கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ஸோ ப்ரோ சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. அதே மாதிரி மாட்டோம். திஸ் இஸ் அ சாண்ட்விச். ஸோ ப்ரோ நான் ஸோ எடுத்துக்கிறீங்களா? ஸோ சாண்ட்விச்சை வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த எனக்கு ஒரு பங்கு ஃபிஷ் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். உடம்பு வந்து நம்ம இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணுற மாதிரி இந்த ஹெர்பல் சாண்ட்விச் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரோ அவர் கேட்கும் போது சொன்னார் ஒரு 7 types ஆஃப் ஹெர்ப்ஸ் போட்டு பண்ணுறது, முடக்கத்தான் தூதுவளை இந்த மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாட்டு பாரம்பரிய மூலிகைன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டு பண்ணுறாரு. ஆமாம். ஸோ ட்ரை பண்ணிடுவோம். நல்லா பச்சை கலரில் பேஸ்ட்லாம் போட்டு சாப்பிடுவோமா? சார் கண்டிப்பாக ப்ரோ, செம்மையாக இருக்கும். பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, பட் ஆனால் அந்த கசப்பு எதுவுமே இல்லை. டேஸ்ட் இஸ் ஸோ குட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து புதினாவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீரையோட ஃப்ளேவர் கூட சேர்ந்து அதுவும் வருது, தரமாக இருக்குது. நீங்கள் ஓவரால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபிஷ் பர்கர் இந்த கலர் இருக்குது. கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம், பட் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடை பேர் வந்து ஃப்ரம் ஃபிஷர்மேன். ஸோ பேசிக்கலாக ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நாங்கள் வந்து ஃப்ரம் ஃபிஷர்மேன். பிகாஸ் நாங்கள் ஒரு ஃபிஷர்மேன், எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான் இது, எங்கள் போட்டிலேருந்து வர மீன் தான். ஸோ எங்கக்கிட்டேருந்து இந்த காசு என்னென்னா இந்த டியூனாவை வந்து ப்ரொமோட் பண்ணோம். இந்த ஃபிஷ்ஷு வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிஷ்ஷு இன் இந்தியாவில் இருக்குது, எஸ்பெஷலி சென்னையில் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து ப்ரொமோட் பண்ணோம், இதுதான் எங்களோட மெயின் காசு. இது வந்து எங்கள் அசோசியேஷன் மூலமா எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நினச்சா நாங்கள் வேறு மீன் அது வேணால் போட்டிருக்க முடியும், இன்னும் இதோட லோ பட்ஜெட்டாக இங்கே இருக்க எல்லா ஸ்டால்ஸோட கம்மியாக பண்ணியிருக்க முடியும். பட் ஸ்டில் இந்த ஒரு மீனை ப்ரொமோட் பண்ணோன்றது தான் இன்னியோட கான்செப்ட் எங்களுக்கு. இந்த மீனோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ வந்து இதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எஸ்பெஷலி இந்த ஜிம் க்ரௌடு, ஜிம் போகிற ஜிம் கோயர்ஸ் வந்து இதை ரொம்ப தேடி தேடி ஹன் பண்ணுறாங்க. ஆனால் மீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவான ஃபியூச்சர் எதுனா இந்த டியூனா தான். மீனை கரெக்டாக க்ளீன் பண்ணி அதை ஃப்ளஷ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டாலே நார்மலாக அது சிக்கன் மாதிரி ஆகிடும், இல்லை பிரியாணி பண்ணலாம், அதுலேயே 65 பிரியாணி பண்ணலாம், சாலட் பண்ணலாம், சாண்ட்விச், பர்கரு, குயிக் பைட்ஸ் எல்லாமே இந்த என்னெல்லாம் வந்து KFC-ல இருக்கோ இல்லை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பண்ணலாம். சில்லி சிக்கன் பண்ணலாம், கிறிஸ்பி சிக்கன் பண்ணலாம், சிக்கனுக்கு பதில் இந்த சப்ஸ்டியூட்டாக இதை யூஸ் பண்ணலாம். சிக்கன் 65 மாதிரி டியூனா 65 பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்த கடை பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டியூனாக்கே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாக வந்து மெனு வச்சுருக்க ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த மெனு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரோவோட ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸே இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ டியூனாவில் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ் பண்ணி இங்கே பாருங்க, சாசேஜ் பர்கர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் தெரியுதா? சூப்பர். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், சீ ஃபுட் ஐட்டம்ஸை வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே டியூனாவில் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ சீஸ் போட்டிருக்காங்க அண்ட் வந்து லெட்யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் பைட் பண்ணிடலாமா ப்ரோ? நீங்கள் சாப்பிடுங்க. மயோ இங்கே சும்மா போட்டிருக்கீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஸ்டால் இருக்குது. ஸ்டால் நேம் பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷிங் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை. நீங்கள் சிக்கனில் என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களோ அது எல்லாமே வந்து ஃபிஷ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சாசேஜோட மீட்டே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கைமா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீஃப் சாசேஜ் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும், நம்ம சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. ஃபிஷ்ஷுன்றது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னா அந்த ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதோ வந்து ஒரு
சிக்கன் ஆர் மட்டன் இல்லை பீஃப் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னா இந்த மீனோட பேர் தமிழில் வந்து சூர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சவுத் சைட்லாம் போனீங்கன்னா மாசி மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இந்த டியூனாவோட பேர் என்னென்னு கேட்டேன், ப்ரோ சொன்னார் எல்லோஃபின் டியூனா அப்படின்னு சொன்னார். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் டியூனாவும் நிறைய இருக்குது. இவங்க கிட்ட தர ஐட்டம்ஸோட குவாலிட்டி தரமாக இருக்குது. முக்கியமாக வந்து அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஊரில் கிடைக்குது. அந்த ஃபுட்டை வந்து நம்ம பீப்புள் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஓப்பன் பண்ண ஒரு சின்ன கியூஸ் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மெயின் ஷாப்பும் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்த்தியாக இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு வந்து கோலா உருண்டை ரெடியாக இருக்குது அண்ட் சாண்ட்விச்சும் ரெடியாக இருக்குது. எல்லாமே டியூனா தான். நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் சாப்பிடலாம். சாண்ட்விச் செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் சீ ஃபுட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக நாங்கள் ட்ரை பண்ண கடையிலேயே ஒன்று ரெண்டு மூணு கடை ட்ரை பண்ணோம். முக்கியமாக வந்து பட்ஜெட் ஆஸ் வெல் அஸ் வந்து டேஸ்ட்டை கன்சர்ன் பண்ணி குவாலிட்டியை கன்சர்ன் பண்ணி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. நம்ம சேனல் கான்செப்ட் மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ட்ரை பண்ணுன்ற மாதிரி கடையை தான் நான் கவர் பண்ணேன். அதாவது வந்து மற்ற ஷாப்பையும் நாங்கள் காமிச்சிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது மூணு நாள் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அதாவது 26, 27, 28 இந்த மூணு நாட்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வந்து 8 மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து டேஸ்ட் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி வந்து வேறு எங்கேயும் வந்து கிடைக்காது, நெக்ஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் மஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த வெரைட்டிஸ் அந்த ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இது இயர்லி ஒன்ஸ் தான் ப்ரோ. இது மீன் வினோத் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டும் டூரிசம் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் மிக்ஸடா. ஃபிஷஸ் மட்டும்தான். ஓகே, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ மெயினாக தான். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். அனுமதி இலவசம். அனுமதி இலவசம். ஸோ வந்தீங்கன்னா மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே வந்து கலை நிகழ்ச்சியும் வந்து பக்கத்தில் பண்ணுறாங்க. ஓ, கலை நிகழ்ச்சி பக்கத்தில் இருக்குது, பேக் சைடு பக்கத்தில். ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ரோ சொன்னது தான், அவர் தான் இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டாக கொடுக்கவும் முடியும். இந்த இடத்துல வந்து கலை நிகழ்ச்சி 6 மணிக்கு மேலே நடக்குது. மதிய டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா செப்பு வந்து லைவ் டெமோ காமிக்கிறார், குக்கிங் எப்படி பண்ணுறாங்க. அது இல்லாமல் குக்கிங் காம்படிஷனும் நடத்துகிறாங்க. சூப்பர் சூப்பர். யாராவது கலந்துக்கலனாக்கா முன்னாடியே வந்து ஆர்கனைசருக்கு வந்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், புக் பண்ணி. ப்ரோ சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஒரு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சீ ஃபுட்டை வந்து காமிங்க. தயவுசெய்து நிறைய ஆன்டிபயோட்டிக் ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஸோ சீ ஃபுட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீ ஃபுட் அப்படின்னு போகும்போது ஆன்டிபயோட்டிக் மிக்சட் இல்லாமல் நிறைய ஃபுட்ஸ் வருது, அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் ஃபீட்பேக் வந்து இந்த ஷோவை பற்றியாக இருக்கட்டும், ஒரல்ஸ் வந்து ஃபுட்டை பற்றியாக இருக்கட்டும், இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம மிஸ்டர் தண்டச்சோரன் பகலவாஸ் நம்பல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி, சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கப்பா. நன்றி, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.